ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ அதே டிஷர்ட்டில் இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? பேக் டு பேக் வீடியோ ஷூட் போயிட்டுருக்கனால அதே டிஷர்ட்லேயே இப்போ அடுத்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைடிங்க்கு தேவையான பேகு, டேங்க் பேகு, டெயில் பேகு எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறோம். ஸோ இந்த வீடியோ நாங்கள் இது வரைக்கும் போட்டதே இல்லை, ஃபஸ்ட் டைம் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ ரைடுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக மெயினாக தேவைப்படுற ஒரு பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்க் பேக் தான். ஸோ நான் ஏன் டேங்க் பேக்கை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வண்டியிலேருந்து இறங்கணும், ஷோல்டர் பேக் கூட நீங்கள் வந்து இப்படி ரிமூவ் பண்ணி இப்படி ஃப்ரண்ட்டில் வச்சு தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும். இது அப்படி கிடையாது. உங்களுக்கு தேவைப்படுற முக்கியமான டாக்குமெண்ட்ஸாக மொபைலு, சார்ஜர்ஸு, அதாவது வண்டியோட டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன உங்களுக்கு ஏதாவது மெடிக்கேஷன்ஸ் தேவைப்படுதுன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் ஈஸியாக வச்சுட்டு டக்குன்னு இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேங்க் பேக் மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் நம்ம வந்து பண்ணுறோம். கார்பனாடோ, ரைனாக்ஸ், அப்புறம் பிபிஜி, மூணு பிராண்டை நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இது எல்லா பிராண்ட் பேக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் கவர் வந்து எசென்ஷியலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெயின் கவர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 100% வாட்டர் ப்ரூஃப் பேக் கிடையாது. ஸோ நம்ம மேலே கவர் பண்ணுறதுக்காக ரெயின் ப்ரூஃப் பேக் கொடுத்துருப்பாங்க. டேங்க் பேக்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கையிலே ரொம்ப சின்ன சைஸ், ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஸோ இது டெய்லி ஆஃபீஸ் போகிறவங்க அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவலுக்குமே நீங்கள் வந்து எல்லாமே பேக் பேக்கில் வச்சுப்பேன், எனக்கு வந்து டாக்குமெண்ட்ஸும் மொபைலும் மட்டும் வைக்கிறதுக்கு காம்பேக்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேக்கை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இருக்கையிலே சின்ன சைஸ் பேக்கை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ இருக்கையிலே பெரிய சைஸ் பேக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு பிபிஜியில் உள்ள டேங்க் பேக். இது வந்து மேக்னெட்டிக் டேங்க் பேக். இது வந்து நான் மேக்னெட்டிக் பைக்ஸ்க்கும் நீங்கள் வந்து இதை வந்து டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கும். இந்த பேக்கை நம்ம வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜிப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணோன்னா இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக ஒரு ஹெல்மெட்டை நம்ம அப்படியே உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பேக்கை ஏன் நான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 days ட்ராவல் போகிறவங்க இந்த பேக்கில் எல்லாமே வச்சு யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த பேக்கில் இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஒரு முக்கியமான ஸ்பெக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்னெட்டை நம்ம ரிமூவ் பண்ணி பைக்கிலே வச்சுட்டு போயிட்டு இதை நம்ம வந்து ஷோல்டர் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டை வந்து நம்ம இப்படி தனியாக எடுத்துடலாம். மேக்னெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேக்கு போடுற மாதிரி, ஷோல்டர் பேக் போடுற மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம தனியாக எடுத்துகிட்டு இதில் வந்து இப்படி பின் பண்ணிட்டோம் அப்படின்னிங்கன்னா இப்படி நம்ம ஷோல்டர் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேங்க் பேக் மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஷோல்டர் பேக்காகவும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ ஒரு 2 days தான் நான் ட்ரிப்பு போகிறேன், அதுக்கு எல்லா லக்கேஜையும் வச்சு கொண்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்கே உங்களுக்கு வந்து போதுமானது. இதை பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷோல்டர் பேக்ஸ் இருக்குது. ஸோ ஷோல்டர் பேக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிடிபி இருக்குது. ஸோ இந்த பேக் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கார்பன் ஃபைபர் பேக், அதாவது டைனிஸ்னு போட்டு முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு, இப்போ திரும்ப பிஎஸ்டிடிபி வந்திருக்கு, இப்போ நெக்ஸ்ட்டு திரும்பியும் டைனிஸ்னு போட்டு அடுத்து வருது. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கார்பனாடோவில் GT2 பேக்ஸ் இது வந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கார்பனாடோலேயே ஸ்மால் சைஸ் பேக்ஸ். இது வந்து அதே மாதிரி தான், நம்ம டேங்க் பேக் என்ன யூசேஜோ அதே மாதிரி தான் இந்த பேக்கும். இது வந்து மெயினாக ஹைட்ரேஷன் பேக்காக தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 days உண்டான லக்கேஜஸ் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இந்த பேக் வந்து வாட்டர் ப்ரூஃப் பேக் கிடையாது, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வாட்டர் ப்ரூஃப் கவர் கொடுத்துருப்பாங்க. இந்த பேக் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி போட்டிருக்கும் போது நல்லா ஏரோடைனமிக்கலாக இருக்கும். பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் உங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷோல்டரை வந்து ரொம்ப அழுத்தாது. ஸோ அதுக்கு தான் இந்த பேக் மெயினாக யூஸ் பண்ணுறது. இது வந்து ரொம்ப பெரிய லக்கேஜஸ் எடுத்துகிட்டு போக முடியாது, ஸ்மால் சைஸ் லேப்டாப் ஒன்று வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 2 days ஒரு லக்கேஜ் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்டெண்டபிள்காக கொடுத்துருக்கிறது. இந்த ஜிப்பை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேக் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பெருசாக்கிக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு நம்ம வந்து இதை வந்து பெருசாக்கிக்கலாம். ஒரு லேப்டாப்பு அப்புறம் உங்களோட பேண்ட்டு, ஷர்ட்டு, அந்த மாதிரி டாய்லெட்ரிஸ் எல்லாமே ஒரே பேக்கில் கொண்டு போய்க்கலாம். இதுக்கடுத்து இன்னும் நீங்கள் வந்து ஒரு குவாலிட்டியான பேக் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனாடோவில் போய்க்கலாம். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ இருக்குது, ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது, பிளாக் இருக்குது, ஃபுல் பிளாக் இருக்குது. ஸோ இந்த பேக் நம்ம ஏன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேக்கோட கம்ஃபர்ட்காக தான் மெயினாக நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். இந்த இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட் கலர் ஸ்ட்ரைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா ஃபுல்லாக ஏர் சர்க்குலேஷனுக்காக தான் இந்த பேக் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. பேக்கில் வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகாது, நிறைய லக்கேஜ் இருக்குமோ, ஓவர் வெயிட்டு, ஓவர் டிஸ்டன்ஸ் நம்ம கவர் பண்ணும்போது இந்த பேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இந்த பேக்கில் ரெயின் கோட் போடாமல் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் பேக். இந்த பேக்கே வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். பேக்கோட மெயின் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேக்கில் வந்து இன்னரில் வந்து பவர் பேங்க் எல்லாமே வச்சுட்டு இங்கே வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ Type-C to Type-C அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கை நீங்கள் இப்படி சைட்லேருந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ள பேக்கோட இன்டீரியர். இந்த கேபிள்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பவர் பேங்க் ஃபிக்ஸ் பண்ணி இதில் போட்டுக்கலாம்.
ஸோ பேக்கோட இன்டீரியர் வரும். அப்புறம் இதில் இன்னொரு மெயினான ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, தெர்மல் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. எந்த பேக்ஸ்லையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வந்து வாட்டர் வந்து கோல்டாக வைக்கிறோம் அப்படின்னீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு வாட்டர் கோல்டாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஹாட்டாக வைக்கிறீங்கனாலும் ரொம்ப நேரத்துக்கு இதில் வந்து ஹாட்டாகவே உள்ளே நீங்கள் வச்சு இது பண்ணிக்க முடியும். வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சேஃப்டி கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அது மாதிரி நிறையா குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கூலர்ஸ் எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம், கூலர்ஸ் வச்சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இதை மாதிரி நிறையா குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, சேஃப்டி கம்பார்ட்மெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் சைடில் ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் இந்த இடத்துல ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. லேப்டாப்க்கு தனி கம்பார்ட்மெண்ட், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த பேக்கோட ப்ரைஸுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு ஒர்த்தான ஒரு பேக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கார்பனோடலே இது வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பேக்கு. மேக்ஸிமம் வந்து ஹைட்ரேஷன் பேக் வச்சுருக்கவங்க, அது அந்த பிளாடர் மட்டும் வச்சுருக்கவங்க வந்து இந்த பேக்கை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த பேக்கை நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஹைட்ரேஷன் பேக்கை வந்து நம்ம வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து லைன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேக் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். அதாவது பேப்பர்ஸு ஆர் மொபைல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் இந்த பேக் வந்து. ரொம்ப நீங்கள் வேறு எந்த லக்கேஜுமே எடுத்துகிட்டு போக முடியாது. ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கணும், போட்டிருக்கும் போது ரொம்ப பெருசாக தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பேக் வாங்கிக்கலாம். ஸோ ஹை ஸ்பீடில் வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் உள்ளே வந்து எப்படி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அடுத்ததான் வந்து லாங் டூர்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஒரு தேவையான ஒரு பேக். அதாவது நீங்கள் சோலோ ரைட் பண்ணும் போது நீங்கள் லாங் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டெயில் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெயில் பேக் வந்து நான் ஏன் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து சேடில் ஸ்டே தேவையில்லை, எக்ஸ்ட்ரா கேரியர்ஸ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக நீங்கள் தூக்கி வச்சு மவுண்ட் பண்ணிக்கலாம். இதே சேடில் பேக்ஸ் நீங்கள் போடுறீங்க, அதாவது டபுள்ஸ் போகிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து சேடில் பேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேடில் பேக்ஸ் போடும்போது என்ன பண்ணணும்னா சேடில் ஸ்டே நீங்கள் வந்து கண்டிப்பாக போடுறது வந்து ப்ரிஃபரபிள், ஏன்னா அது வந்து டயரில் போய் தட்டக்கூடாது. ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா இது வந்து டயரில் போய் தட்டாது. அதனால தான் சிங்கிளாக சோலோவாக ட்ராவல் பண்ணுறவங்க கண்டிப்பாக டெயில் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். நான் கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போதைக்கு நாங்கள் உள்ளே திறந்து காட்டுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த சைடு ஒரு கம்பார்ட்மெண்ட் வரும், சென்டர் ஒரு கம்பார்ட்மெண்ட், அப்புறம் இந்த சைடு ஒரு கம்பார்ட்மெண்ட். ஸோ மெயினாக திரும்பியும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் வாட்டர் ப்ரூஃப் கவர் வந்து கொடுத்துருப்பாங்க. பேக்கை ஃபுல்லாக நீங்கள் வாட்டர் ப்ரூஃபாக கவர் பண்ணிக்கலாம். இதில் லக்கேஜஸ் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எத்தனை நாள் நீங்கள் போகிறீங்கனாலும் அதுக்கேற்றாலும் நீங்கள் வந்து லக்கேஜ் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மந்த் நீங்கள் டூர் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஒரு பேக் போதும். இதிலேயே நீங்கள் எல்லா லக்கேஜும் வச்சிடலாம். இந்த ஒரு பேக்கு ப்ளஸ் ஒரு டேங்க் பேக் எடுத்துகிட்டு போனாலே போதும், 1 மந்த்துக்கான லக்கேஜஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராச்சும் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே எல்லா லிங்க்ஸு கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே கீழே இருக்கும், ப்ரைஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.